நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பகுதி 22 இந்த பதிவில் பார்ப்போம். அஞ்சாறு மாசத்துல என்னென்னமோ ஆகி போச்சு. கருத்த கண்ணனை 7 வருஷம் தண்டிச்சு புடிச்சு அவத்தச்சிருக்கி அன்னக்கொடி என்னால தான் எங்கள் வம்சத்துக்கே இந்த இம்சன்னு நினச்சி அரளி விதைய வெறும் வயிற்றில் அரைச்சி குடிச்சு மூணாம் பேருக்கு தெரியாமல் செத்து போனான். மகளும் செத்து போயிட்டா, மகனும் ஜெயிலுக்கு போயிட்டாங்கிற கவலை ஆத்த மாட்டாமல் இடுப்பொடிஞ்ச கயிற்றுக்கட்டலில் கிடந்த கண்ணு தெரியாத கிழவி இத்து போய் செத்து போனான். புடிக்கொப்பும் இல்லை, மிதி கொப்பும் இல்லை, எங்கே போவா மின்னலு, வந்துட்டா. இடுப்பில் பிள்ளையையும் நெஞ்சில் துக்கத்தையும் தூக்கிட்டு அப்பா வீட்டுக்கே வந்து இருந்துட்டா. பேயத்தேவர் பாடுதான் நாய்ப்பட்ட பாடாகி போச்சு. இப்படி ஒன்று மாற்றி ஒன்று வந்தா ஜமீன்தாரு பொழப்பே தாங்காது. தரித்திரிய பய, நான் என்ன பண்ணுவேன்? காலில் முள்ளு தச்சிருச்சேன்னு குனிஞ்சு எடுத்து எரிஞ்சிட்டு நிமிந்தா கழுத்தில் கட்டி, கழுத்தில் வந்த கட்டிக்கு பண்டிதம் பார்த்து ஆத்தி அமர்ந்து எட்டு வச்சா உள்ளங்காலில் புண்ணு. ஒரு இத்த மனுஷன் புண்ணை பார்ப்பானா பொழப்பை பார்ப்பானா? வெளஞ்ச வெள்ளாமையில் காப்படி கூட வீட்டுக்கு கொண்டு போகாமல் களத்திலேயே விற்று செலவழித்தாரு மருமகன் கேசுக்கு. இன்ன செலவுன்னு இல்லை, காக்கி சட்டை போட்டவளுக்கும் கருப்பு சட்டை போட்டவளுக்கும் கொடுத்த காசு மட்டும் கொஞ்சமாக நஞ்சமா. கக்கத்தில் ஒரு கொடையிடுக்கி வர்ற ஒரு கைநாட்டை கண்டா போதும், காக்கி சட்டையும் கருப்பு சட்டையும் இல்லாத இங்கிலீஷெல்லாம் பேசுதுக. ஒரு நாள் ரெண்டு நாள் கை காசை செலவழிக்கலாம், 6 மாதம் 1 வருஷம் எப்படி செலவழிக்க? ஏலக்காய் தோட்டம் வச்சிருக்கிறவனே எழைச்சி போவான். தானியமெல்லாம் பவுனாக விளைஞ்சாலும் பத்தாது, வேற வழியே தெரியல. பேயத்தேவர் வண்டி நாயக்கர்கிட்ட ஊரடி தோட்டத்தை ஒத்தி வச்சாரு. அவர் வேணாம் வேணாம்னாலும் பத்திரத்தை எடுத்து அவர் வீட்டு ஊஞ்சலில் ஒரு ஓரமாக வச்சுட்டு கும்பிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டாரு. கடவுளே, எனக்கு சத்தில்லை சாமி, தாங்க மாட்டேன், இதுக்கு மேலே சோதிச்சா இந்த அவத்த பையன் அழிஞ்சு போவான். உன் அழிச்சாட்டியத்தை நிறுத்திக்க சாமி. கம்பு கூடு தெரிய கைரெண்டையும் தலைக்கு மேலே தூக்கி ஆகாசம் பார்த்து ஒரு கும்புடு போட்டு பார்த்தாரு பேயத்தேவர். கடவுளுக்கு காது கேட்காமல் இருந்திருக்கலாம், இல்லாட்டி இங்கே பகல் அங்கே ராத்திரியாக இருந்திருக்கலாம். ஒன்றும் நடக்கலை. வாழா வெட்டியா அந்த வீட்டில் என்னைக்கு மின்னல் வந்தாலோ அன்னைக்கிருந்தே முருகாய்க்கு 7.5 நாட்டு சனி ஆரம்பிச்சிருச்சு. தானுண்டு தான் வேலையுண்டுன்னு பேயத்தேவருக்கு தொண்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்த அப்ராணி கிழவிய எடுத்ததுக்கெல்லாம் நொட்ட சொல்லு சொல்ல ஆரம்பித்தா மின்னலு. எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல மொத ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறது ஆணுக்கோ பெண்ணுக்கோ உண்டான குணந்தானே. ஆத்தா புழங்கின இடத்துல முருகாயி புழங்குறத நினச்சா நெஞ்சுக்குள்ளே சுருக்குன்னுச்சு மின்னலுக்கு. ஆக்குப்பாறைக்குள்ள அவளாக போகிறதும் உப்பு புளி மிளகாய் அவள் வச்ச சட்டத்துக்கும் எடுத்தாள்றதும் நொய்யி நொய்யின்னு அழுகிற பிள்ளைக்கு பால் கேட்டா பொறு ஆத்தா ரசத்தை இறக்கிட்டு பாலை சுட வைக்கிறேன்னு வாய்தா போடுறதும் கொஞ்சம் கூட பிடிக்கல வாழா வெட்டியா வந்தவளுக்கு. தஞ்சம்னு சொல்லி பஞ்சம் முளைக்க வந்த சிறுக்கி ஆளில்லாத வீட்டில் அரசாலை பார்க்குறாளாங்கிற கடுப்பு திகுதிகுன்னு தீயா எரிஞ்சிச்சு அவ வகுத்துக்குள்ள. பத்தும் பத்தாததுக்கு தங்கச்சியை துக்கம் சேர்க்கவும் குறுணி பதக்குன்னு வீட்டில் உண்டானதை மூட்டை கட்டவும் அப்பப்போ வந்து போனா அக்கா காரி. எக்கா, இவ என்ன நம்மளை உட்கார வச்சு கஞ்சி காய்ச்சி ஊத்துறவ மாதிரி இந்த குழுக்கு குளுக்குறான்? இவ என்ன உள்ளங்கையிலையா உல வைக்கிறா? நம்மளுக்கு தெரியாதா இந்த கம்பங்களுக்கின்ற கம்ப சூத்திரம்? என்னமோ பேயத்தேவருக்கு 2ந்தாரமாக வாக்கப்பட்டு வந்தவ மாதிரி இல்லை பஞ்சம் புழைக்க வந்தவ பகுமானம் பண்ணுறா? அந்த கிழவனுக்கும் கருவாப்பைய மொக்கராசுக்கும் நீ ஒருத்தியா நின்று ஒத்த கையில் கஞ்சி காய்ச்சி ஊற்ற மாட்டியா? காலம் போன கடைசியில் இவ வேற எதுக்கு கஞ்சிக்கு பிடிச்ச கேடா? ஆத்தா செத்ததும் பொம்பளை பொசு பொசுன்னு ஆயிட்டால. ஆமாம், ஆளில்லாத வீட்டில் அவளாக அள்ளி திங்குறாள்ல, நேற்று பார்த்ததுக்கு இன்றைக்கி நிறமாக இருக்காள்ல, கன்னத்துலேயும் கழுத்துலேயும் ஒரு புது சதை போட்டிருக்கு பாரு. என்னமோ போன சனிக்கிழமை தான் சடங்கான குமரி மாதிரி. அக்கா தங்கச்சிக ரெண்டு பேரும் வாயிலிருந்தும் வேற பேச்சே வாரதில்லை. பாவம், வினயமில்லாமல் வெள்ளந்தியாக இருக்கிற கிழவி தாங்குவாளா? அக்காளும் தங்கச்சியுமா சேர்ந்து தன்னை வெளாவில் குத்தி வேடிக்கை பார்க்குறாளுகன்னு மட்டும் தெரியுது, ஆனால் வெளியேற்றவே பார்க்குறாளுகன்னு தெரியலை.
நாளொரு இன்னலும் பொழுதொரு துன்பமுமா அவளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாளுக. மத்தியான கஞ்சியும் குடிக்காம பொழுதுக்கும் உழுதுட்டு வந்து மேலுகாலுக்கு தண்ணி ஊற்றி துண்டுல தொடச்சும் தொடைக்காம பசியோடு வந்து சமணங்கால் போட்டு உக்காந்து கொடலை கில்லது கொண்டாங்கடி ஆத்தான்னு பேயத்தேவர் உக்கார முருகாயை கொண்டாந்தா களித்தட்ட வச்சா. களியை மேலாக பிச்சு வெந்தய குழம்புல ஒரு முக்கு முக்கி ஆசையாக வாயில் போட்டவரு தான். மூஞ்சி சுருங்கி கண்ணு இடுங்கி சுறுபுறுன்னு வாய்க்குள்ளேயே காரி தூணு துப்புனதுனால வாசலில் போய் கரேன்னு விழுந்துச்சு களித்துண்டு. என்னம்மா இது, களியை கிண்டி உப்பு போட்டிகளா, உப்பை கிண்டி களியை போட்டிகளா? இதுக்குத்தான் காத்திருந்தானுங்க பொம்பளைங்க ரெண்டு பேரும். எப்பே கிழவிக்கு வர வர கண்ணு தெரியல. உப்பு போடுன்னா சீனியை போடுறா, சீனியை போடுன்னா உப்பை போடுறா. உப்பு உரப்பு ஒழுங்காக பார்த்து நல்ல கஞ்சி ஊற்று அப்பனுக்குன்னா நாக்கு செத்த கிழவனுக்கு நல்ல கஞ்சி எதுக்குங்கிறா? ஆக்குப்பாறைக்குள்ள அவளாக புகுந்து நான் தான் களியை கிண்டுவேன் நகந்து போன்னு சொன்னவன் மின்னலு. களியை அவ கிண்டி புட்டு பழியை எம்மேல போடுறாளே. கழுத்து வரைக்கும் வந்துச்சு வார்த்தை, முருகாயி சொல்லலை, அப்படியே உள்ள அமுக்கிக்கிட்டா. பேயத்தேவரும் மொக்கராசும் அன்னைக்கு ஒன்றும் சாப்பிடலை. அவிச்ச தட்டாங்காயை தின்னுபுட்டு பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டாக. கிழவியை குத்துறதும் குடையிறதும் முன்ன விட்டு பின்ன பேசுகிறதும் அவ சொல்லாத சொல்லுக்கெல்லாம் இல்லாத அர்த்தம் சொல்கிறதும் அக்கா தங்கச்சிகளுக்கு பொழப்பாக போச்சு. அவளுகளாக தப்பு பண்ணிட்டு அதை கிழவி தலையில் தூக்கி போட்டாளுக. அப்படித்தான் ஆகிப்போச்சு அன்னைக்கு ஒரு கூத்து. பேயத்தேவர் தலைக்கு வச்சு படுக்கிற அழகம்மா சீலையை அன்னைக்கு காணோம். அங்கே தேடுறாக, இங்கே தேடுறாக, குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றி சுற்றி வாராக, எங்கேயுமே காணோம். வச்சதை வச்ச இடத்துல வைக்க விடுறாளா கிழவின்னு அவளைத்தான் திட்டி தீக்கிறாளுகளே தவிர காணாமல் போன சேலையை கண்டுபிடிச்சி கொடுக்க காணோம். செலவக்காரங்க யாரும் அழுக்கெடுக்கவும் வரலை. நேற்று இருந்த சீலை இன்னைக்கு எங்கே போச்சு? பெருச்சாலை தூக்கிட்டு போய் ஆ பொந்துக்குள்ளே பொதைச்சி வச்சிருச்சு, எங்கே தேடியும் கிடக்கல. வசவு வாங்கி வசவு வாங்கியே கிழவிக்கு வகுறு வீங்கி போச்சு. கடைசியில் சீலை எங்கே இருக்குன்னு மின்னலு பிள்ளைதான் காட்டி கொடுத்துச்சு. வீறுனு கத்தி பிள்ளை அலறவும் என்ன ஏதுன்னு ஓடி போய் பார்த்தா தொட்டிலுக்குள்ளே அழுகுது புள்ள. தொட்டிலா கட்டினது அழகம்மா சீலை. இதை எவ கட்டினதுன்னு பேயத்தேவர் சத்தம் போட இன்ன வார்த்தை நீ இல்லாமல் கிழவியை ஏடாகுடமாக பேசி கிண்டி கிழங்கெடுத்துட்டா மின்னலு. தொட்டிலை கட்டினவளும் மின்னலு தான், தூங்க வச்சவளும் மின்னலு தான். கிழவி இதை வெளியே சொல்ல முடியாதே. தகப்பனுக்கும் மகளுக்கும் கோல் மூட்டி குடிகெடுக்கின்னு பேர் வந்துருமே. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வைராக்கியமாக வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே அழுது தொலைச்சா முருகாயி. கூட்டு புழுவுக்கு குறுக்கு வழி வந்தா வைத்தியனையா வர சொல்ல முடியும்? உறங்குற பிள்ளையை எழுப்ப வேணாம்னு சொல்லிப்பிட்டு விடிய விடிய தொட்டிலாட்டிக்கிட்டே தூங்கி போனாரு பேயத்தேவர். ஆறேழு வருஷம் கழிச்சு புருஷன் ஜெயிலிருந்து வர்ற வரைக்கும் இங்கே தானே இருந்தாகணும். இவ வேற எதுக்கு ஒத்த உரையில் ரெட்டை கத்தி வெளியேற்றியே தீரணும்னு அடுத்த கட்டம் திட்டம் போட்டாளுக அக்கா தங்கச்சிக. ஊமக்காயங்களை தாங்கிக்கிட்டு ஊமையாகவே இருந்தா முருகாயி. மின்னலு பிள்ளைக்கு ஒரு நாள் காய்ச்சல் வந்துருச்சு. கதகதன்னு எரியுது உடம்பு. நெத்தியில் மஞ்சப்பத்து போட்டும் காய்ச்சல் குறையில. தலை குளிர்ந்திருக்கணும், பாதம் சூடாக இருக்கணும், அதான் நல்ல மனுஷ உடம்பு. ஆனால் பிள்ளைக்கு தலை கொதிச்சு கிடக்கு, பாதம் குளிர்ந்து கிடக்கு. தாயி ஒன்றும் பயப்படாத, தைலம் வச்சு தாரேன், பூசுனா சரியாக போயிடும். அவள் தனக்கு பண்ணுற தகிடு தத்தங்களையெல்லாம் மறந்துட்டு தைலம் பண்ணி கொடுத்தா முருகாயி. தேங்காய் எண்ணெயில் சூடத்தை காய்ச்சி ஒரு தைலம், வெள்ளைப்பூடு மஞ்சளை தட்டி போட்டு வேப்பெண்ணை காய்ச்சி ஒரு தைலம், ரெண்டு தைலத்தையும் காய்ச்சி தனித்தனி கிண்ணியில் எடுத்துக்கிட்டு பிள்ளைக்கு தேய்க்க ஓடி வந்தவளை, தொடாத பிள்ளைய வச்சுட்டு போ நான் தேய்ச்சிக்கிறேன்னு விரட்டிட்டா மின்னலு. அவளும் ஒன்றும் பேசாமல் ஒதுங்கிட்டா. மின்னலு ஏற்கனவே கொஞ்சம் கூறு கெட்டவ, ஆத்திரம் வேற பிடிச்சி ஆட்டுது. தலைக்கு தேய்க்க வேண்டிய தைலத்தை பாதத்தில் தேய்ச்சி விட்டா, பாதத்தில் தேய்க்க வேண்டிய தைலத்தை தலைக்கு தேய்ச்சி விட்டா. மருந்தை மாற்றி தேய்ச்சதில் வந்துச்சோ இல்லை காய்ச்சல் கடுங்காய்ச்சலாகி வந்துச்சோ தெரியலை, பிள்ளைக்கு ஜன்னி கண்டுருச்சு. ஐயோ எப்பே யாத்தேன்னு அலறி ஊரை கூட்டிட்டா. ஏண்டி கழட்டு முண்ட, மருந்து மாயம் வச்சு என் தங்கச்சி பிள்ளைய கொல்லவா பார்த்தேன்னு நாக்கில் நரம்பில்லாமல் கேட்டுப்புட்டா செல்லத்தாயி. ஆத்தாளை தூக்கி விட்டால நம்ம குடும்பத்தையே குழிக்குள்ளே தள்ளிட்டு அவளாக இருந்து ஆளை பார்க்குறான்னு மின்னலும் துணைக்கு வந்துட்டா.
நீ இங்கே இருந்தா மொத்த குடும்பத்தையும் முழுங்கிடுவ, விளங்காத சிறுக்கி வீட்டை விட்டு போடின்னு இத்தனை நாளாக சுற்றி வளைச்சி சொல்ல நினச்சத மூஞ்சியில் முள்ள கட்டி அடித்த மாதிரி நேரடியாகவே சொல்லிட்டாளுக. முருகாயி பாவம், எங்கே போவா எப்படி போவா? இந்த பொம்பளைக பண்ணுற கொடுமையை கூத்து யாருக்கிட்ட போய் ஒப்பிப்பா? வகுத்தில் சுமக்கிறது ஏதாயிருந்தாலும் இறங்கிடும், நெஞ்சில் சுமக்கிறது இறங்குமா? ரோசமானம் பார்க்காம சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு வைராக்கியமாக தாக்கு பிடிக்கத்தான் நினச்சா. பொம்பளைக விடலையே, பேயத்தேவரும் மொக்கராசும் அன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஏற்றிக்கிட்டு சந்தைக்கு போயிருந்தாக, அவங்க வீடு வந்து சேர முன்ன பின்ன ஆகும். முருகாயை கிழவிய அன்னைக்கே மூட்டை கட்டுறதுன்னு அக்கா தங்கச்சிக ரெண்டு பேரும் வரிஞ்சு கட்டினாளுக. ஒரு மஞ்சப்பையை எடுத்து அவ உடுத்து மாத்துக்கு வச்சிருந்த துணியெல்லாம் அடைச்சி அவ கையில் ஒரு ஏழும் சொச்சமும் திணிச்சு, போ போய் எங்கேயாச்சும் பொழைச்சிக்கன்னு நல்வாக்கு வேற சொல்லி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அனுப்பிட்டாளுக. இருட்டு, காதுக்குள்ளே உய் உயின்னு புகுந்து உசுர கொடையுது ஊத காத்து. தெருவில் நின்று வீட்டை பார்க்குறா. 20-22 வருஷமாக கஞ்சி ஊத்துன வீடு, காவக்காத்த வீடு. இதை விட்டுட்டு நான் எங்கே போவேன்? பகல்லையே பாத தெரியாத பாவி மகனானு இருட்டில் எங்கே போவேன்? நினச்சி அழுது அழுது நெஞ்சு குழி காஞ்சி போனா முருகாயி. இம்புட்டு கண்ணீர் எங்கிட்டு தான் இருக்குமோ தேகத்துக்குள்ள, கொட்டோ கொட்டுன்னு கொட்டிருச்சு. வீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்தா, பிறகு தானா பேசி நடக்கிற கிருக்கச்சி மாதிரி தெக்க பார்த்து நடந்தா. ஊர் எல்லையை தாண்டி ஒரு குத்துக்கல்லு கிடந்துச்சு, அதில் உக்காந்துட்டா. சந்தைக்கு போன சாமி வந்தா இந்த வழியாகத்தான் வரணும். கஞ்சி ஊத்துன சாமி காலில் விழுந்து சொல்லிட்டு போயிடுவோம். அழுக்கு சீலையை எடுத்து முக்காடு போட்டுக்கிட்டு ஊத காத்தில் உடம்புல இருக்கிற சூடு வெளியில் போயிடக்கூடாதுன்னு இறுக்கி கட்டிக்கிட்டு கட்டி கட்டியாக அழுதுகிட்டு முருகாயி எவ்வளவு நேரம்தான் மூக்கு சிந்துனான்னு தெரியாது. தலையில் ஒரு மூட்டையும் கையில் ஒரு பையும் பிடிச்சி ஓங்கி அடிக்கிற ஊத காத்து சாச்சிடக்கூடாதுன்னு கொஞ்சமாக முதுகில் கூன் போட்டு வளைஞ்சி வளைஞ்சி நடந்து வந்தார் பேயத்தேவர். சின்ன மூட்டையை தூக்கிட்டு அவர் பின்னாலேயே வந்தான் மொக்கராசு. குத்துக்கல்லில் ஒரு உருவம் உட்காந்துருக்கிறது மட்டும் தெரியுது. ஏய், யாரப்பா அது குத்துக்கல்லில்? நான் தானையா முருகாயி. அதிர்ச்சியாகி போனார் பேயத்தேவர். ஏன் இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்கவ? கூணி போன உடம்பும் உடைந்து போன கண்ணீரும் நொறுங்கி போன வார்த்தைகளுமாய் தாலி எடுத்து வந்த சிறுக்கிக்கு வேலி போட்ட சாமி இல்லையா? சொல்லிட்டு போகலாம்னு உக்காந்துருக்கேன் என்றாள் முருகாயி. சொல்லிட்டு போக போறியா? எங்கே போறவ? யார் போக சொன்னா? அவ ஒன்றும் பேசாமல் முந்தான பந்து சுற்றி வாயில் பொத்தி முக்கி முக்கி அழுதா. தாத்தா, இது முருகாய் வேலையாக இருக்காது. செட்டு சேர்ந்துருக்காளுகள்ல, ஆத்தாலும் சின்னாத்தாலும் அவங்க வேலையாகத்தான் இருக்கும். பேயத்தேவருக்கு எல்லாம் விளங்கிவிட்டது. தலைச்சுமையோடு அவகிட்ட வந்தார். நீ எங்கேயும் போகாத, என் கூட வா. நான் முந்தி செத்தா நீ தூக்கி போடணும், நீ முந்தி செத்தா நான் தூக்கி போடணும். நெஞ்சு வெடித்து விம்மலோடு விழுந்த பேயத்தேவரின் வார்த்தை கேட்டதும் மஞ்சப்பை தரையில் விழ படாரென்று அவர் காலில் விழுந்து கதறினாள் முருகாயி. தலையிலிருந்த மூட்டையை தரையில் போட்டுட்டு கீழே குனிஞ்சு அவளை தொட்டு தூக்குனாரு பேயத்தேவர். ரெண்டு கையும் நடுங்குது. 50 வருஷ பழக்கத்தில் முருகாயி மேலே விழுந்த பேயத்தேவரோட முதல் ஸ்பரிசம் அதுதான். ஆத்தாடி, என் ஜாமி என்னை தொட்டுருச்சா? என் ஜாமியா என்னை தொட்டு தூக்குனது? முருகாயி பரவசத்தில் கூணி குறுகி சிலிர்த்து சில்லிட்டு விம்மி அழுது வெடித்தாள். இருட்டில் ஏதோ ஒரு நட்சத்திரம் பூமியில் விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஊதக்காத்து ஓன்னு அலறி அடித்து என்னமோ பேசிக்கிட்டு போச்சு. பூமி 50 வருஷம் பின்னுக்கு சுத்துற மாதிரி தோணுச்சு. கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும். இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன். நன்றி, வணக்கம்.